श्रीमान वेंकटनाथार्यः कविताहर्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये सामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् श्रीरण्डपूक्कल् वेङ्कटमुडयान् वारण्डचन्नपगमुयल् ஓரன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்கள் வானேர போமளவும் வாழ்வு. சுவாமி தேசிகனுடைய சார சங்கிரகம் என்னும் கிரந்தத்தின் மங்கள ஸ்லோகங்களின் அர்த்தத்தை பார்த்தோம். இன்றைய தினம் இந்த கிரந்தத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம். சுவாமி தேசிகன் பயக்ரீவன் விஷயமாக ஒரு மங்கள ஸ்லோகத்தை அருள் செய்தார். பிராச்சி சந்தியா காசிதந்தர்நிஷாயாஹ பிரஜ்ஞா திருஷ்டே ரஞ்சனஸ்ரீரபூர்வா பத்ரீ வேதம் பாதுமே வாஜிவக்த்ரா வாகீ சாட்சா வாசுதேவஸ்ய மூர்த்தி என்பதாக. இதற்கு பிறகு இந்த சாரசங்கிரகத்தில் விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கின்றார். முமுட்சுக்களிலே மூன்று பிரிவுகள் உள்ளன, அவற்றை பற்றி முதலில் குறிப்பிடுகின்றார். முமுட்சுக்கள் என்பவர் மோட்சத்தை அடைய வேண்டும் என்று விரும்புபவர்கள். இதுநாள் வரையில் சம்சாரத்தில் இருந்து இனி சம்சாரத்தில் நாம் இருக்கக்கூடாது, இந்த பிரகிருதியில் இருப்பது என்பது வாழ் என்பதை அறிந்து கொண்டு நிரந்தரமாக பகவத் கைங்கரியம் செய்வதாக இருக்கின்ற ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதை மோட்சம், அதுவே பரம புருஷார்த்தம் என்பதை அறிந்து கொண்டு அந்த மோட்சத்தை விரும்புபவர்கள் முமுட்சுக்கள். அவர்களை பற்றி இப்பொழுது சொல்லுகின்றார். தர்மசாஸ்திர ரதாரூடாக வேத கட்கதரா த்விஜாக கிரீடார்த்தமபி யத் ப்ரூயுஹ ச தர்ம பரமோமத. இது போதாயன கிரஹ்ய சூத்திரத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். தர்மசாஸ்திர ரதாரூடாக தர்மசாஸ்திரமாகிற ஒரு தேரில் ஏறியவர்கள், தேரில் ஏறிக்கொண்டு வேத கட்கதரா த்விஜாக வேதமாகிற ஒரு கத்தியை தரித்துக் கொண்டிருக்கின்ற பிராமணோத்தமர்கள் கிரீடார்த்தமபி விளையாட்டுக்காகவது வேடிக்கையாவது யத் ப்ரூயுகோ எதை சொல்லுகிறார்களோ சஹா அது பரமோ தர்மஹா மதஹா உயர்ந்த தர்மங்களாக அதுவே உயர்ந்த தர்மமாக கருதப்பட்டது என்று சொல்லுகின்றார். அதாவது தர்மசாஸ்திரத்தை அறிந்தவர்களாக இருப்பவர்கள் வேத கட்கதரம் த்விஜாக வேதங்களாகிற கத்தியை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டால் வேதார்த்தங்களை நன்கு அறிந்தவர்களாக இருப்பவர்கள். கத்தி கூர்மையானது, அதே மாதிரிதான் வேதார்த்தங்களும்
கூர்மையானது. வேதத்தை வேதத்தின் வேதத்தை அத்தியனம் பண்றது சுலபம் இல்லை. அதோட அப்படி அத்தியனம் பண்ணாலும் கூட அதுக்கு மேல நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டோம்னாக்க, அர்த்தத்தோட தெரிஞ்சுக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப சிரமம். அப்படி அர்த்தத்தோட தெரிஞ்சுட்டு இருக்காருனாக்க அவர்களுடைய புத்தி அதி தீக்ஷணமாக இருக்கும் என்று அர்த்தம். தர்மசாஸ்திர ரதாரூடாக தர்மசாஸ்திரமாகிற பேரில் ஏறி இருக்கிறவர்கள், தர்மசாஸ்திரம்ன்றது தர்மத்தை போதிக்கின்ற சாஸ்திரம். எது நல்லது எது கெட்டது, எவற்றை நாம் செய்ய வேண்டும் எவற்றை நாம் விட வேண்டும் என்பதை விளக்கமாக தெரிவிக்கக்கூடிய சாஸ்திரம் தர்மசாஸ்திரம். அந்த தர்மசாஸ்திரத்துல அது தேரில் அந்த தர்மசாஸ்திரமாகிற தேரில் ஏறினவர்கள்னாக்க தர்மசாஸ்திரத்திலே நல்ல பரிச்சயத்தோடு இருப்பவர்கள் என்று அர்த்தம். அப்படி இருப்பவர்கள் என்ன செய்ய என்ன சொன்னாலும் அவர்கள் வார்த்தையிலேருந்து தவறான கருத்தை வரவே வராதுன்னு அர்த்தம். கிரீடார்த்தமபி எத்ரூயுஹு, விளையாட்டுக்காக ஏதாவது சொன்னாலும் கூட அதுவும் தர்மமாக தான் இருக்கும் என்று சொல்லுகின்றார். அவர்களுடைய வார்த்தைக்கு உண்டான கௌரவத்தை தெரியப்படுத்துகிறார். இப்படி சொல்லும் அவிடு சுருதியாம்படி திருந்தின சதாச்சாரியோபதேசத்திலே அஜ்ஞத்துவ பாஷண்டித்வாத்திய அவஸ்தை கழிந்து சர்வேஸ்வரனை பற்றினாலும் நாம் பெருமாளை அடைகிறோம், பெருமாளை பற்றுகிறோம். எதற்காக பற்றுகிறோம் என்று கேட்டால், மோட்சத்தை நாம் பெற வேண்டும் என்பதற்காக பெருமாளை பற்றுகின்றோம். மோட்சமிச்சே ஜனார்தனாது என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது. சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவரே மோட்சத்தை கொடுக்க வல்லவர், வேற எந்த தேவதையாலும் மோட்சத்தை கொடுக்க முடியாது. ஆகையால இந்த மோட்சம் வேணும் என்பதற்காக எம்பெருமானை நாம் பற்றுகின்றோம். சொல்லும் அவிடு சிறுதியாம்படி திருந்தின சதாச்சாரியோபதேசத்தாலே நம்மளுடைய ஆச்சாரியெல்லாம் எப்பேற்பட்டவர்கள், அவெல்லாம் சதாச்சாரியர்கள். அவர்களை சொல்லும் பொழுது அவர்களுடைய வார்த்தையே சுருதியாம்படி அதுவே வேதவாக்காக ஆயிடும். வேதவாக்காக ஆகணும்னாக்க இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கணும். வேதத்துல சொல்லிருக்கிற எந்த விஷயமே கேள்வி கேட்காமல் வேதத்துல சொல்லிருக்கு, ஆகையால இது பிரமாணம் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதே மாதிரிதான் ஆச்சாரியர்கள் அவர்கள் தர்மசாஸ்திரத்தை நன்கு அறிந்தவர்களாகவும் அவர்கள் அனுஷ்டானபரர்களாக எழுந்தருளி இருப்பதாலும் தர்மசாஸ்திரத்தை அறிந்தவர்கள் எல்லோருமே தான் அந்த தர்மசாஸ்திரத்தில் சொல்லிருக்கப்படி அனுஷ்டிப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆனா அப்படி இல்லாமல் தானும் அனுஷ்டிப்பவர்களாக சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கின்ற விஷயங்களை அனுஷ்டிப்பவர்களாக இருக்கின்ற சதாச்சாரியர்கள், ஆச்சாரியர்களுக்கும் சதாச்சாரியர்களுக்கும் வித்தியாசம். ஆச்சாரியர்கள் ஆச்சாரிய சப்தத்தை சொல்லும் பொழுது அச்சினோதி சாஸ்திரார்த்தான்னு ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரத்தே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சதே என்று ஆச்சாரியனுக்கு லட்சணம் சொல்லப்பட்டிருக்கின்றது. சாஸ்திரார்த்தங்களை நமக்கு போதிப்பவர்களாகவும் நம்மை
தர்மங்களிலே அதாவது சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்ட விஷயங்களிலே ஈடுபடும்படி செய்பவர்களாகவும் நமக்கு உபதேசம் செய்கின்ற விஷயங்களில் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை தாமும் அனுஷ்டிப்பவர்களாகவும் இருப்பவர்கள் எவர்களோ அவர்களே ஆச்சாரியர்கள் என்று சொல்லப்படுகின்றனர். ஆகையால ஆச்சாரியர்களாக இருந்திருக்கிறவா தர்மசாஸ்திர ரதாரூடாவளாக இருக்க வேண்டும், தர்மசாஸ்திரத்தை நன்கு அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரிதான் வேதத்துல சொல்லியிருக்கிறது, தர்மசாஸ்திரத்தைன்னு சொல்லிட்டு அதுக்கு வேத கட்க தராகான்னு இன்னொன்னு ஒண்ணு என்னத்துக்கு சொல்றது, இது ஒன்னே போருமோ இல்ல, தர்மசாஸ்திரத்தை தெரிஞ்சவர்களாக இருந்தாலே போருமே, என்ன கர்மபாகம் பிரம்மபாகம்னு இரண்டு பாகங்கள் உள்ளன. கர்மாவை அனுஷ்டிக்கிறது முக்கியமான ஒரு விஷயம், கர்மாவை அனுஷ்டிக்கிறதோடு மாத்திரம் இல்லாமல் பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறது, நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறது, பரமாத்மாவினுடைய சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறது, ஆத்மஸ்வரூபத்துக்கும் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு தெரிஞ்சுக்கிறது, அதன்படி நடந்து கொள்வது என்கின்ற விஷயங்கள்லாம் உபனிஷத் பாகங்களிலே சொல்லப்பட்டுள்ளன. ஆகையல்ல ஆச்சாரியர்களாக இருப்பவர்கள் கர்மபாகம் பிரம்மபாகம் என்று சொல்லக்கூடிய இரண்டு பாகத்திலும் தெளிவுடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருப்பவர்கள் ஆச்சாரியர்கள். தாம் தெளிவு பெற்று இருப்பதோடு மட்டுமல்லாமல் சச்சிஷ்யர்களுக்கு அவற்றை போதித்து அவர்களை திருத்தி பணிகொண்டு அவர்களையும் நல்வழியில் நடக்கும்படியாக செய்ய வேண்டும். இதுவும் ஆச்சாரியர்களின் கடமை. இப்படி இருக்கின்ற தாமும் சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறபடி அதை பின்பற்றி தன்னுடைய நடவடிக்கைகளும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆச்சாரியர்களே சதாச்சாரியர்கள் என்று சொல்லப்படுகின்றனர். சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம், அவனை அடைவதற்கு நம் போன்ற நிலையில் இருப்பவர்களுக்கு, அதாவது பக்தியோகம் முதலியவற்றை செய்வதற்கு சாமர்த்தியம் இல்லாமல் ஞானமோ சக்தியோ இல்லாத இருப்பவர்களுக்கு பரமஹிதம் எம்பெருமானை அடைவதற்கு ஒரே உபாயம் பிரபத்தி ஒன்றுதான், சரணாகதி ஒன்றுதான் என்பதை நமக்கு போதிப்பவர்கள் சதாச்சாரியர்கள். அதோடு மட்டுமல்ல பரம புருஷார்த்தம் நமக்கு எம்பெருமான் இந்த சரீரத்தையும் இந்திரியங்களையும் கொடுத்து ஒரு நல்ல குலத்தில் பிறக்கும்படியாக பண்ணி மனுஷன்மாவை கொடுத்து ஸ்ரீ வைஷ்ணவனாக இருக்கும்படியாக பண்ணியிருக்க, அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த ஜென்மாவை வீணாக்காமல் பரம புருஷார்த்தமாகிற பகவத்கைங்கரியத்தை பெறுவதற்கு தேவையான உபாயம், இது நம்மளால செய்யக்கூடியதான உபாயம் ஒன்றே ஒன்றுதான், அந்த ஒன்று பிரபத்தி. அந்த பிரபத்தியை அனுஷ்டிப்பதற்கு ஏற்ற ஒரு நிலையை நம்மை கொண்டு வரணும், நிலைக்கு நம்மை கொண்டு வரணும். இப்படி யார் கொண்டு வருகிறார்களோ அவர்களே சதாச்சாரியர்கள் என்று சொல்லப்படுகின்றனர். அப்படிப்பட்ட சதாச்சாரியர்களுடைய திருவாக்கிலிருந்து வரக்கூடிய சப்தம் எதுவாக இருந்தாலும் அதுவே வேதவாக்கு என்று சொல்லும் அவிடு சுருதியாம்படி திருந்தின இத்தியாதிகளின்படியே சதாச்சாரியோபதேசத்தாலே அஜ்ஞத்துவ பாஷண்டித்வா வியவஸ்தை கழிந்து, நமக்கு ஆச்சாரியாளுடைய உபதேசத்தினால வரக்கூடிய ஒரு நிலை என்ன என்பதை முதலில் பார்க்க வேண்டும்.
அஜ்ஞத்வம் அறியாமை. எது தத்துவம், எது ஹிதம், எது புருஷார்த்தம் என்பதை இதுநாள் வரை நாம் அறியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த அறியாமையை நீக்குவது முதல் காரியம். ஆச்சாரிய கடாட்சத்தினால ஏற்படுவது அறியாமை நீங்குவது என்பது தத்துவம். ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம். அவருக்கு சேதனாச்சேதனங்கள் அனைத்தும் இயல்பாகவே சேஷமாக இருக்கின்றன. நாம் எல்லாரும் இயல்பாகவே தாசபூதர்களாக பெருமாளுக்கு அடிமையாக நாம் இருக்கின்றோம் என்பதை தெரிந்து கொள்வது, இதுதான் தத்துவத்தை அறிந்து கொள்வது என்பது. தாசபூதா சுத சர்வே ஆத்மானஹா பரமாத்மனஹா என்று சிவபெருமான் சொல்லுகின்றார். எல்லா ஆத்மாக்களும் இயல்பாகவே ஒரு காரணத்தை முன்னிட்டு இல்லை. இப்ப நாம காரணத்தை முன்னிட்டு தாசர்களாக இருப்பது என்பதை உலக அளவிலே நாம் பார்க்கின்றோம். நாம அலுவலகங்களுக்கு போறோம், நமக்கு மேல யார் அதிகாரியாக இருக்காளோ அந்த அதிகாரிக்கு நாம எல்லாரும் தாசர்களாக இருக்கின்றோம். எத்தனை நாள் வரைக்கும் அந்த அலுவலகத்துல நாம பணிபுரிகின்றோமோ அது நாள் வரையிலும் தான் அந்த தாசத்துவன்றது உண்டு. அது போயிட்டுனாக்க அந்த அலுவலகத்தை விட்டு வெளியில வந்துட்டோம்னாக்க அப்ப நமக்கு அந்த தாசத்துவன்றது கிடையாது, அந்த அதிகாரிக்கும் நமக்கும் தொடர்பு இல்லாத போயிடுறது. இதெல்லாம் இவையெல்லாம் ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு வரக்கூடிய தாசத்துவம். ஒரு அதே மாதிரிதான் ஒரு காரணத்தை முன்னிட்டு வரக்கூடியதாக இருக்கக்கூடிய சுவாமித்வம். ஆனா பெருமாளுக்கும் நமக்கும் வர்றது எப்படின்னு கேட்டோம்னாக்க இயல்பாகவே நாம எல்லாரும் தாசர்களாக இருக்கின்றோம். பெருமாளுக்கு இயல்பாகவே பெருமாள் சுவாமியாக இருக்கின்ற சேத்தனா சேத்தனங்கள் அனைத்துக்கும், அதாவது சேத்தனங்கள் விஷயத்துல சுவாமி தாசத்து சம்பந்தம், அச்சேத்தன விஷயங்கள்ல வரைச்சு எல்லார் விஷயத்திலையும் வரைச்சு சேஷசேஷி பாவ சம்பந்தம் என்று சொல்லுவோம் நம்ம. இப்படி ஆச்சாரிய கட்டாட்சத்தினால இந்த விஷயத்துல தத்துவ விஷயத்துல ஒரு தெளிவு ஏற்படுறது. ஹித விஷயத்துல நமக்கு சரணாகதி ஒன்றுதான் வழி என்று உபாய விஷயத்துல தெளிவு ஏற்படுறது. புருஷார்த்த விஷயத்துல பகவத் கைங்கரியம் தான் பரம புருஷார்த்தம் என்கிற தெளிவு ஏற்படுறது. இந்த தெளிவு ஏற்படுறதுனால இத்தனை நாள் வரைக்கும் நமக்கு ஏற்பட்டிருந்த ஒரு ஞானம், இந்த சரீரமே ஆத்மா, சரீரத்தை காட்டலாம் ஆத்மான்னு ஒண்ணு இல்லை என்று நினைத்து கொண்டு இருந்தோம். ஆகையால சரீரமே ஆத்மான்னு நினைச்சுட்டு சரீர தாரணத்துக்கு என்னென்ன காரியம் உண்டோ அதையே நாம பண்ணிட்டு இருந்தோம். அந்த நிலை மாறி அப்ப தேகாத்ம பிரமம் நீங்கி இது அஜ்ஞானம், சரீரமே ஆத்மான்னு ஆத்மாவும் சரியா தெரிஞ்சுக்காது இருக்கிறது இருக்க நம்மளுடைய அறியாமை, இந்த அறியாமைய போக்கி அதே மாதிரி தத்துவ ஹித புருஷார்த்தங்கள் விஷயங்களிலே நமக்கு ஏற்பட்டிருந்த அறியாமையை போக்கி எல்லா விஷயத்திலையும் தத்துவ விஷயத்திலையும் சரி ஹித விஷயத்திலையும் சரி புருஷார்த்த விஷயத்திலையும் சரி இதெல்லாத்திலையுமே நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் அவனவன்கள் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய பெரும் செல்வந்தராக இருக்கணும், பெரிய புகழோட நாம ஒவ்வொருத்தரும் திகழணும் என்றெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோமே, இதுதான் புருஷார்த்தம் இதுதான் புருஷார்த்தம் நினைச்சிட்டு இருக்கோமே, அது கிடையாது. நமக்கு இந்த அறியாமை எது புருஷார்த்தம்ன்றதுக்கு எது பரம புருஷார்த்தம் எது நிலைத்திருக்கக்கூடிய புருஷார்த்தம் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தினவர். ஆகையால ஆச்சாரிய கட்டாட்சத்தினால நமக்கு முதல்ல ஏற்பட்டது, அவர்களுடைய உபதேசத்தினால ஏற்பட்டது என்னன்னு கேட்டோம்னாக்க அஜ்ஞத்துவம் கழியிறது, அறியாமை கழியிறது என்பதாக. நம்மளுடைய அறியாமை போன பிறகு அடுத்தது அந்த அறியாமையினுடைய ஒரு செயல் ஒன்று பாஷண்டித்வாத்யவஸ்தை கழிவது. பாஷண்டித்வம் என்பது பாஷண்டி என்று சொன்னால் எல்லா தேவதைகளையும் பெருமாளுக்கு சமமாக நினைப்பது என்பது ஒரு பெரிய தவறு. அதே மாதிரி அவரவர்களுக்கு ஏற்பட்ட கர்மாக்களை விடுவது,
இப்படி நடந்து கொள்பவர்கள், அதாவது இதர தெய்வத்தை பெருமானுக்கு சமமாக நினைப்பவர்களும் அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்களை விடுபவர்களும் பாஷண்டிகள் என்று சொல்லப்படுகின்றனர். அந்த பாஷண்டித்துவம் நமக்கும் சம்பவிச்சிருக்கலாம். எப்படி சம்பவிக்கும்னா, எல்லா தெய்வத்தையும் பெருமாள் மாதிரி நினைச்சுக்கிறது, பெருமாளுக்கு சமமாகவோ இன்னும் ஒரு சில சமயங்கள்ல பெருமாளை காட்டிலும் விசேஷமாகவோ நினைக்கும்படியான ஒரு நிலை நமக்கு வந்திருக்கலாம். அப்படி வந்திருக்கச்சே அந்த பரதத்துவ ஞானத்தை உபதேசம் பண்றதுனால, சதாச்சாரியர்களுடைய உபதேசத்தினால பாஷண்டித்துவம் கழியும். பெருமாளுக்கு சமமாக வேற தேவதையை நினைப்பதோ அல்லது பெருமாளு ஒத்தார் மிக்கார் இல்லாதவராக இருந்திருக்கிற என்பருவான் நிச்சமாபியதிகன் என்று சொல்லப்படுகின்றார். அவருக்கு சமமாகவோ அவரை காட்டிலும் உயர்வானவராகவோ யாரும் இல்லாதவர். அப்படிப்பட்ட எம்பெருமானை போய் நீதி பேருக்கு சமமாக நினைச்சிருக்கிறது. மத்தியே விரிஞ்சி சிவயோர் விஹிதாவசாரி சமதயா சதிதன் சித்திரம். லோகத்துல இருக்கிறவா தேவபெருமான பார்த்து சுவாமி தேசிகன் அருள் செய்கிறார். மத்தியே விரிஞ்சி சிவயோகோ விஹிதாவதாரஹான், பிரம்மா சிவன் இவர்களுடைய இடையில் ஒரு அவதாரத்தை பெருமாள் நிகழ்த்துகின்ற, விஷ்ணுவாக அவதாரம் பண்ணுகின்ற. இதனால எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறா, விஷ்ணு பெருமாள அவருக்கு சமானமாக நினைச்சுட்டு இருக்கா. இதுல என்ன பெரிய தப்பு இருக்கு, இது உலக இயற்கை தானே. கேதோ சீதசமதயா சதிதன் நேத்திரம் மாயாவசே நமகராதி சரீரிணம் பாம் தானே வபஸ்யதி கரீசயதே சலோகா. மாயாவசேன மகராதி சரீரிணம் தாம் தானே வபஸ்யதி கரீச யதேஷ லோகா. இந்த லோகம்லாம் எப்படி நினைக்கிறதுன்னாக்க, பெருமாள் ஒரு மீனாக அவதாரம் பண்ற, ஒரு வராகமாக அவதாரம் பண்ற. பெருமாள் தன்னுடைய இச்சையினால, தன்னுடைய சங்கல்பத்தினால மீனாகவும் வராகமாகவும் கூர்மமாகவும்லாம் அவதாரம் பண்ற. அவரே மீனாயிடுவாரன்னா, லோகத்துல நாம பாக்குற மாதிரி மீனாயிடுவாரா, லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்க மாதிரி இல்ல வராகம் ஆயிடுவாரா? இப்படி அசுத்தத்தெல்லாம் சாப்பிடுற வராகமும் பெருமாளுடைய அவதாரமும் ஒன்னாயிடுமான்னா, ஆகாது. அந்த ஜனங்களுக்கு வரச்சே புத்தியில ஒரு பேதலிப்பு ஏற்படுறது. அதே மாதிரிதான் பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் இடையில பெருமாள் அவதாரம் பண்ணதுனால பெருமாளை பார்த்து அவர்களுக்கு சமமாக நீதி ஜனங்கள்லாம் நினைச்சுக்கிறார். இதுல ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லையே. இதுல ஒரு தெளிவு ஏற்படணும். அந்த தெளிவை ஏற்படுத்துறவா யாருன்னா ஆச்சாரியர்கள் தான். இந்த சதாச்சாரிய கட்டாட்சத்தினால நம்மளுடைய அறியாமை நீங்கி இதுநாள் வரை பெருமாளை நீதி தேவதைகளுக்கு சமமாகவோ அல்லது நீதி தேவதைகளை பெருமாளை காட்டிலும் உயர்வாகவோ எண்ணிக்கொண்டிருந்த ஒரு நிலை, அதுதான் பாஷண்டித்துவன்றது. அந்த நிலையும் மாறி சர்வேஸ்வரனை பற்றினாலும், இது எல்லாம் மாதிரி மாறி போய் பெருமாளையே, பெருமாள் ஒத்தர்தான் பரதத்துவம், அவர் ஒத்தர்தான் புகழாக இருந்திருக்க, அவர் ஒத்தராலதான் நம்மளை ரட்சிக்க முடியும், அவரே தான் நமக்கு கதி என்றெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலை வந்த ஆச்சாரிய கட்டாட்சத்தினால வந்தாலும் கூட அப்பவும் என்ன பண்றோம் என்று கேட்டோம்னா, அனாதி வாசனையினாலே உண்ட க்ஷுத்ர பிரயோஜன பிரசங்கத்தாலே. இத்தனை நாளா நாம இது தெரிஞ்சுக்காத, இப்பதான் நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இத்தனை நாளா நம்மளுடைய புத்தி வாசனை எப்படி எதுல போயிட்டு இருக்குன்னா, அனாதியாக இருந்துட்டு இருக்கிறது. இன்னிமேத்தி வந்தது இல்லை, ஆரம்பம் தெரியாதபடி அதுல இருந்து இருந்துட்டு இருக்கக்கூடியதாக அந்த வாசனையினால, அதனால நமக்கு ஏற்படக்கூடியது க்ஷுத்ர பிரயோஜன சங்கத்தாலே. அப்பப்ப இவ்வளவு தூரம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட அல்பமான பிரயோஜனங்களை வரச்சே அது வேணும் அது வேணும்னு ஒரு ஆசை நமக்கு ஏற்படும்.
பெரிய பிரபன்னாளாக இருந்தாலும் திருமாவளத்துல சரணாகதி பண்ணவாளாக இருந்தாலும் கூட ஆச்சாரிய கடாட்சத்தினால தன்னுடைய பிறப்பின் பெருமையை தெரிந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் இத்தனை நாள் வரைக்கும் சம்சாரத்திலேயே இருந்ததுனால இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடியதாக இருந்துருக்கிற ஒரு சுத்திரமான புருஷார்த்தங்கள்ல ஒரு ஈடுபாடு ஏற்படுறது. நமக்கு இது வேணும் அது வேணும்ன்ற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுறது. இப்படி ஏற்படச்சே சொல்ற நச்சான்ய தேவதா பக்தியும் ஆபத்தியப்பி சமாச்சரேத்து என்று நியமத்தை கடந்து. இங்க என்ன நியமம் சொல்லப்பட்டிருக்குன்னா, பெரிய ஆபத்தா இருந்தா கூட நமக்கு ரட்சிப்பதற்கு கண்ணன் இருக்கின்றார், பெருமாள் இருந்துருக்க என்கிற ஒரு எண்ணத்தோட பெருமாளையே நாம அடையணும். அதை விட்டுட்டு ஆபத்காலமாக இருக்குன்னு சொல்லி மீதி தேவதைகளை ஆசிரியிக்கிறதுன்றது சில சமயத்துல வரும். இந்த லோகத்துல எல்லாரிடத்திலயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதுல நமக்கு ஒரு ஒரு வியாதி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வியாதி வரைச்சு இந்த டாக்டர்ன்ற போலாமா அந்த டாக்டர்ன்ற போலாமான்னு பல ஒரு எண்ணங்கள் ஏற்படும். நம்மளுடைய மனசு அலப்பாயும், ஐயோ இந்த டாக்டர் இவ்வளவு நாள் போயும் குணமாகலையே, வேற ஆஸ்பத்திரிக்கு போகலாமா இல்ல டாக்டரை மாத்தலாமா ஆஸ்பத்திரியை மாத்தலாமா, இப்படி எல்லாம் நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படும். அதே மாதிரிதான் நமக்கு பெருமாள் எழுந்துள்ள இருக்க அவர் நமக்கு எல்லா சமயத்திலையும் நமக்கு கை கொடுப்பவராக இருந்துருக்கவர், நம்மளை ரட்சிப்பவராக இருந்துருக்கவர் எல்லா ஆபத்திலிருந்தும். பயிரட்சதி ரட்சகைக்கு மண்யேகி துவைதா ரட்சதி ரட்சகைக்கு மண்யேகின்னு சொல்ற பெருமாள் நம்மளை ரட்சிக்கணும்னு முற்பட்டாருனாக்க மீதி ரட்சகர்களால இருந்து என்ன அவளாம் ஒன்னும் காரியமே இல்லை. அவளால நம்மளுடைய பாப விசேஷத்தினால பெருமாள் நம்மள நிகிரகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டேருனாக்க யார் நினைத்தாலும் கூட நம்மள ரட்சிக்க முடியாது. ஆகையால இதுதான் உண்மையான நிலை. இந்த நிலையை நாம தெரிஞ்சுக்காம நாம என்ன பண்றோம்னு கேட்டோம்னா, அனாதி வாசனையினால இந்த சமயத்துல இந்த ஒரு சமஸ்யை இருந்துருக்க இப்ப நமக்கு வரக்கூடிய ஒரு சிரமங்கள், இந்த சிரமத்தை தீர்றதுக்கு யாருண்ட போகணும், யாருண்ட வேணா போலாம், யாருண்டதுன்ற ஒரு எண்ணத்துல ஆபத்காலத்துல சில சமயங்கள்ல தேவதாந்திரங்களை அடைவதுன்றது இது அனாதியாக இருக்கக்கூடிய வாசனையினால ஏற்படும். ஆனா அந்த மாதிரி ஆபத்காலத்துல கூட தேவதாந்திர பஜனம்ன்றது கூடாது என்பது அதை மறந்து நச்சான்ய தேவதா பக்தியும் ஆபத்தியபி சமாச்சரேத்து, ஆபத்தியபி ந சமாச்சரேத்துன்னு அர்த்தம். ஆபத்காலத்துல கூட அன்னிய தேவதா பக்தியின் பெருமாள் தவிர வேற ஒருத்தரிடத்துல பக்தியை பண்ணுவது என்பது செய்யும். உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனை அல்லால், அவனை அல்லால், அவனைன்னு சொல்லச்சு சாட்சாத் ஸ்ரீஹபதியான நாராயணன், நாராயணனை அல்லால் மற்றொரு தெய்வம் தொழாள், வேற ஒரு தெய்வத்தையே தொழ மாட்டாள். இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் பிரபன்னனுக்கு இருக்க வேண்டியது. ஆனா ஆச்சாரிய கடாட்சத்தினால தெளிவு ஏற்பட்டாலும் கூட நம்மளுடைய கர்ம வாசனையினால இது நமக்கு அன்னிய தேவதா வேற தேவதைகளிடத்துல பக்தி பண்றது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிருக்கு, நாமெல்லாம் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயங்கள், சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது நித்திய நைமித்திக கர்மாக்கள், நித்தியமாக செய்ய வேண்டிய ஒரு கர்மாக்கள், விகிதமான கர்மாக்கள், இந்த செயல்கள் நாம செய்ய வேண்டும் என்பதாக. அதுல வரைச்சே தேவான் ரிஷியின் பித்ரின்னு பகவதாத்மகான் தியாத்வா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதைகளை பூஜை செய்ய வேண்டும், ரிஷிகளை பூஜை செய்ய வேண்டும், பூஜிக்க வேண்டும், பித்ருக்களை நமது முன்னோர்களையும் நாம் பூஜிக்க வேண்டும் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது. அந்த பித்ருக்களையோ தேவதைகளையோ ரிஷிகளையோ பூஜை பண்ணும் பொழுது எப்படி நினைச்சுண்டு அவளை பூஜிக்கணும்னு சொன்னோம்னா, பகவதாத்மகான் எம்பெருமானுடைய சரீரமாக அவர்கள் இருக்கின்றனர்,
அவர்களுக்கும் ஆத்மாவாக பெருமாள் தான் இருந்திருக்கார் என்கிற எண்ணத்தோட சாஸ்திரத்துல விகிதமாக இருக்கு இந்தந்த சப்தங்களை கொண்டுதான் நாம அந்த கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பதனால அவர்களை நாம் வழிபட வேண்டும் என்று சொல்லுகிறார். சத்தப்பதைருபகிதே பிதுரங்க மேதே சக்கராதயோ வரத பூர்வ மலப்த பாகா அத்யக்ஷிதே முகபதோ த்வயி சக்ஷுஷைவ ஹைரண்ய கர்ப்பக விஷாம்ரதமன்வ பூவன். பிரம்மா பெருசா பெரிய யாகம் பண்றார், அசுமேத யாகம் பண்றாராம். சாதாரண மனுஷால் யாகம் பண்ணாலே தேவதைகள்லாம் ஓடி வந்துரு போற. தேகி மேததாமித்தேன்னு நீ கொடுத்தேனா நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி தேவதைகள்லாம் நம்ம கொடுக்குற ஹவிச வாங்கிக்கிறதுக்காக ஓடி வந்துரு போறார். பிரம்மாவே யாகம் பண்றேன்னு உன்ன இது எவ்வளவு பெரிய யாகம், எவ்வளவு மகத்துவபூர்ணமானதுன்னு சொல்லிட்டு எல்லா தேவதைகளும் வந்து நிக்கிறாளாம். வந்து நின்று இவரும் அந்த ஹவிர்பாகத்தை சமர்ப்பிக்கிறேன். இந்திராய சுவாகா, சோமாய சுவாகா, வருணாய சுவாகான்னு சொல்லி இந்திரனுக்கு சோமனுக்கு வருணனுக்குன்னு சொல்லி சமர்ப்பிக்கிறது. இது மொத்தம் நிறைய வந்து அப்படியே கையில வாங்கி போனோம்னு பார்த்தா ஒன்னு கூட இவளுக்கு வரலையாம். மேதே சக்கராதயோ வரத பூர்வ மலத்த பாகா. இந்திரன் வந்து நிக்கிறான் இந்திராய சுவாகான்னா இந்திரனுக்கு பார்த்தா இந்திரனுக்கு வரவே இல்லை. ஏன்னா தனக்கு வரல, ஏன் வரலன்னு பார்த்தா பிரம்மாவனுடைய உத்தேசம் என்னன்னா இந்திரனை சரீரமாக உடைய பரமாத்மாவுக்கு தான் அவர் அந்த ஹவிச சமர்ப்பிக்கிறாரே தவிர இந்த இந்திரனுக்கு சமர்ப்பிக்கல. இதனால இது மொத்தம் தெரிஞ்சுட்டு இருக்கு. அதனால என்ன இருக்கு, கடைசியில இவளுக்கு யாருக்குமே ஒண்ணும் கிடைக்கலையாம். ஹைரண்ய கர்ப்பரகவிடம் ரசமன்வபூவன் தனக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லாத போயிட்டு என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டே இருந்தாலாம். அந்த பிரம்மாவனுடைய யாகத்துல இருந்து தேவப்பெருமாள் ஆவிர்பவிச்சு அவரை சேவிச்சாலாம். சேவிச்ச உடனே இவர்களுக்கு அவர்களுடைய பாகம் மாத்திரம் இவர்களுக்கு உத்தேசிச்சு கொடுத்திருந்தா அந்த பாகம் தான் கிடைச்சிருக்கும். ஆனா அந்த தேவப்பெருமாளை சேவிச்சதுனால எல்லா பாகமும் எல்லாருக்கும் கிடைத்த ஒரு நிலைன்றது ஏற்பட்டதுன்னு சொல்ற. ஆகையால நித்திய நிமித்திகமான கர்மாக்களை நாம அனுஷ்டிக்கும் பொழுது நாம அனுஷ்டிக்கின்ற சிராதாதிகள்லயோ நாம அனுஷ்டிக்கின்ற ஒரு ஹோமாதிகள் உபாசனம் அக்னிஹோத்திரம் போன்றவைகளிலேயோ தேவதாந்திரங்களுடைய பெயரையோ அல்லது பிதிருக்களுடைய பெயரையோ சொல்லி ஹோமம் பண்ணாலும் கூட அவர்களுக்கும் அந்தர்யாமியாக இருக்கின்ற எம்பெருமானுக்கு தான் அந்த ஹவிஸ் போகின்றது என்கிற எண்ணத்தோடு நாம் காரியங்களை செய்யணும். இந்த அளவில் மட்டுமே தேவதாந்திர சம்பந்தம்ன்றது, தேவதாந்திர பஜனம்ன்றது ஏற்புடையதாக சொல்லப்படுகிறது. மற்றுமோர் தெய்வம் உளது என்று இருப்பாரோடு ஒற்றிலேன் என்று இருக்கும் பரமே காந்திகளுக்கு பரித்தியாஜனாம். இது தவிர தேவதாந்திரத்திலேயே ஈடுபட்டவர்களாக இருப்பவர் தத்வஹித புருஷார்த்தங்களை அறிந்தும் அதன்படி நடக்காமல் இருப்பவர்கள் பரமைகாந்திகளாக, பரமைகாந்திகள்லாம் யாருன்னா மற்றுமோர் தெய்வம் உள்ளது என்று இருப்பாரோடு ஒற்றிலேன், தாம் வந்து மீதி அதாவது பெருமாளை காட்டிலும் உத்கிருஷ்டமான தேவதை இன்னொரு தெய்வம் இருக்கு என்று தான் நினைக்காலும் நினைக்காவிட்டாலும் கூட யாரானா அந்த மாதிரி எண்ணத்தோடு இருப்பார்களே ஆனால் அவர்களுடன் கூட கூட நான் சேரமாட்டேன் என்ற நிலையில் இருப்பவர்கள் அப்படிப்பட்ட பரமை காந்திகளுக்கு இந்த நிலையில் இருப்பவர்கள் பரித்தியாஜ்யன் அதாவது தேவதாந்தரத்தை பற்றுபவர்கள், ஜன்மாந்தர வாசனையினாலே தேவதாந்தரத்தை பற்றுபவர்கள் விட தகுந்தவர்களாக ஆகின்றனர் என்பதை சொல்லுகின்றார். இதற்கு மேல் இன்னும் சில விஸ்தாரங்களை சொல்ல போறேன். அதை நாம் அடுத்ததாக இருக்கக்கூடிய பாடத்துல உபன்யாசத்துல நாம் பார்ப்போம். நாமும்
எம்பெருமானிடத்திலேயே பக்தியோட இருந்து தேவதாந்தர பஜனம் இல்லாதபடி இருக்க வேண்டும் என்று அவன் திருவடிகளையே பிரார்த்தித்துக் கொள்வோமாக. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகம்.